வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இருக்கிற காய்கறிகளை வச்சு சட்டுன்னு செய்கிற ஒரு கதம்ப குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 நறுக்கினது, தக்காளி 2 நறுக்கினது, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு கப் அளவு பீன்ஸு. இந்த சின்ன உலக்கில் அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு மாங்காய், ஒரு முருங்கைக்காய், தேங்காய் கால் மூடி எடுத்திருக்கேன். இந்த மாங்காயில் நீங்கள் அரை அளவு மாங்காய் போட்டால் கூட போதும். வீட்டுக்கு திடீர்னு சாப்பிட்ற நேரத்தில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இருக்கிற காய்கறிகளை வச்சு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளவு ஈஸியாக சுவையான குழம்பு தயாரிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தேங்காவும் வெங்காயமும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்த மரப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி மற்ற எல்லா காய்கறிகளும் பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கு நீங்கள் இதெல்லாம் தாளித்து போடணுன்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு தாளித்து செஞ்சால் பிடிக்குங்கிறதுனால தாளித்து செஞ்சு காட்டியிருக்கோம். இப்போ கருவேப்பிலை கடுகுளுந்த மரப்பு போட்டு வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பருப்பு தக்காளி காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு மாங்காவும் தக்காளியும் போடுறதுனால நீங்கள் புளி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. புளி இல்லாமையே குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் காய்கறிகள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். நம்ம கல்லுப்பு வந்து உங்களுக்கு குழம்புக்கு தனி சுவை கொடுக்கும். எப்போவுமே சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பு சேர்த்து பாருங்கள். சமையலில் உங்களுக்கு தனியான சுவையை கொடுக்கும். இதில் போடுற காய்கறிகளோட சத்துக்கள் எல்லாம் குறையாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எங்கள் வீட்டு முறைப்படி ஸ்பெஷலாக செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள். அது எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி விசில் போட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வேக வச்சா போதும், நம்ம திடீர் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போது விசில் போட்டாச்சு, 2 விசில் ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், கமகம சுவை வாசனையோட சுவையான கதம்ப குழம்பு ரெடியாக இருக்குது. காய்கறிகள் எல்லாம் மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அருமையான கதம்ப குழம்பு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான கதம்ப குழம்பு ரெடிங்க. புதுமையான அருமையான சுவையோட உங்களுக்கு அவசர கதம்ப குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களோட வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.